ஐந்து கரத்தோனை போற்றி, ஆணை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூல பரம்பூரிலை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவேஸ்வரனும் இணையத்தால் இணைமிதயங்களுக்கு வணக்கம். மாசி மாத ராசி பலன். மாசி மாதத்தில் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மாசி மாதம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மாதம். ஏன் அப்படின்னா, முகூர்த்தங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம். முகூர்த்தங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னாலே திதியும் நட்சத்திரமும் ஒரு சுபத்தன்மையோடு அமையக்கூடிய ஒரு மாதமாக மாசி மாதம் கருதப்படுது. அப்பேற்பட்ட மாசி மாதத்தில் வரக்கூடிய முக்கிய நிகழ்வு அப்படின்னா, மாசி மாதம் 6ஆம் தேதி பிப்ரவரி 18 மகாசிவராத்திரி அன்றைய தினம் இரவு முழுக்க கண் விழித்து சிவபெருமானை வந்து வணங்கினோம் அல்லது வேண்டினோம் அப்படின்னா, மனதில் எழக்கூடிய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் அப்படிங்கிறது சொல்லலாம். சந்ததி விருத்தி ஏற்படும், மன நலம் வந்து பார்த்திங்கனாக்கா அதிகரிக்கும். மனசில் தேவையற்ற பயம், தேவையற்ற குழப்பங்கள்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெளிவு பெறும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். இந்த மகாசிவராத்திரி அன்னைக்கு கண் விழித்து வழிபாடு செஞ்சோம் அப்படி செய்கிறவங்களுக்கு மோட்ச பிராப்தம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். சரி, மாசி 22 மார்ச் 6ஆம் தேதி வந்து மாசி மகம் வருது. மக நட்சத்திரமும் மாசி மாதமும் இணையக்கூடிய ஒரு தருணம். இந்த நாள் வந்து பார்த்திங்கனாக்கா மிக முக்கியமான ஒரு நாள். அந்த நாள் அன்னைக்கு தீர்த்த யாத்திரை செல்வது அல்லது தீர்த்த நீராடுறது, முக்கியமான நதிக்கரைகளில் நீராடுறது அல்லது கடல் நீராடுறது, அந்த மாசி மகம் அன்னைக்கு நம்ம அதை செஞ்சோம் அப்படின்னா ஆயுள் விருத்தி ஏற்படும். அந்த மாசி மாதமும் மக நட்சத்திரமும் வர அன்னைக்கு வந்து பார்த்திங்கனாக்கா குடமுழுக்கு தீர்த்த யாத்திரை போகிறது வந்து பார்த்திங்கனாக்கா மிக நன்மைகளை தரும் அப்படிங்கிறது சொல்லலாம். ஆயுள் குறைபாடு உள்ளவங்க, நோய் உள்ளவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா அன்னைக்கு வந்து நதிநீர் ஆடுறதோ இல்லை கடல் நீர் ஆடுறதோ செஞ்சீங்க அப்படின்னாக்கா சகல பாவமும் நீங்கும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லலாம். ஆயுள் விருத்திங்கிறது நிச்சயமாக ஏற்படும்ங்கிறதும் உறுதியாக சொல்லலாம். ஏன்னா மக நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து ஒரு உன்னதமான நட்சத்திரம் அப்படிங்கிறத சொல்லலாம். கேதுவோட நட்சத்திரம், அந்த கேதுவோட நட்சத்திரம்ங்கிறதுனால அந்த மாசி மகம் அன்னைக்கு வந்து பார்த்திங்கனாக்கா புனித யாத்திரை மேற்கொள்வது மிகச்சிறப்பை தரும் அப்படிங்கிறது சொல்ல முடியும். சரி, இந்த மாசி மாதம் வந்து ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கும்? உங்களோட ராசிநாதனான சுக்கிர பகவான் உங்களோட ராசிக்கு 10ல் இருக்கார். 10ல் அவர் மட்டும் இல்லை, தர்ம கர்மாதிபதியான சனி பகவானோடு சேர்ந்திருக்கார். அப்போ இது ஒரு மிக சிறப்பான ஒரு அமைப்பு. எப்பவுமே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சுக்கரன் சனி காம்பினேஷன் எப்போயாவது இணையுது அப்படிங்கும்போது அது ஒரு பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. காலபுருஷ தத்துவத்துக்கு 2 7 குரியவன் மற்றும் 10 11 குரியவனான சனியும் சுக்கரனும் இணையும் போது உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் நல்ல திசா புத்திகள் இப்போ இருக்குது அப்படின்னா மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பொருளாதாரத்தில் பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கும், தொழிலில் வெற்றி கிடைக்கும், பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் நல்ல முடிவு எடுப்பீங்க அப்படிங்கிறத இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உறுதியாக சொல்லலாம். சரி, இப்போ 2ஆம் அதிபதி சுக்கரன், அவர் ராசிநாதனான சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கனாக்கா சனியோடு இருக்கிறது கூடுதல் சிறப்பு. 6ஆம் அதிபதியும் அவர் வந்து சனியோடு சேரலாமா, அதனால் நன்மைகள் நடக்குமானா? நிச்சயம் நடக்கும். வேலைக்கு போயிட்டுருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான தொழில் செய்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த தொழிலெலாம் முன்னேற்றம் அடைகிறதுக்கான வாய்ப்புகளை உறுதியாக சொல்லலாம். மாணவர்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா படிப்பில் வந்து முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். போட்டி பந்தயம் தொடர்பான வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தாய் வழி உறவினர்களால் நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்லதொரு மாதமாக இந்த மாதம் நிச்சயம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். தாயாரோட உடல்நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்துறது நன்மை தரும். தந்தையாரோட இந்த மாதத்தில் ஒரு சில மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் வீட்டின் அதிபதியான புதன் பகவான் 9ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறது மிக நன்மையை தரும் அப்படிங்கிறத சொல்லலாம். முன்னேற்றமான சூழ்நிலைகள் தரும். பேச்சினால் நன்மைகளை பெறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவினர்களால்
உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும், முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகள் அதன் மூலம் ஏற்படும் அப்படிங்கிறதையும் உறுதியாக சொல்லலாம். ஐந்தாம் வீட்டின் அதிபதியான புதன் பகவான் இன்னொரு திரிகோணத்தில் இருக்கிறது மிகச்சிறப்பான ஒரு அமைப்பு. பாக்கியஸ்தானத்தில் இன்னொரு ஒரு திரிகோண அதிபதி இன்னொரு திரிகோணத்தில் இருக்கிறதுனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மனதில் எழக்கூடிய ஆசைகள் நிறைவேறும், குலதெய்வ வழிபாடு சிறப்பை தரும், வெளியூர் பயணங்கள் போகணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு அந்த பயணங்கள்லாம் கைகூடி அதனால் நன்மைகளும் ஆதாயமும் கிடைக்கக்கூடிய நல்லதொரு மாதமாக இந்த மாதம் வந்து ரிஷபத்துக்கு அமையும் அப்படிங்கிற சொல்லலாம். ஏழாம் வீட்டின் அதிபதி மற்றும் பன்னெண்டாம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் ராசியிலே சஞ்சரிக்கிறார். அப்போ கொஞ்சம் கூடுதல் முன்கோபம் வரணும் அப்படிங்கிறது மாதிரி சொல்லலாம். எந்த ஒரு செயலையும் பலவலன் வளர்க்காமல் சீக்கிரமாக முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் தோன்றும் அப்படிங்கிறதும் சொல்ல முடியும். உடம்புல கொஞ்சம் உஷ்ணம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது சொல்ல முடியும். நண்பர்கள் மூலம் நன்மையும் ஆதாயமும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கொஞ்சம் தேவையற்ற அலைச்சலும் விரயமும் வந்து ஏற்படும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கான டைமும் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் உறுதியாக சொல்ல முடியும். மொத்தத்தில் இந்த மாதம் வந்து இந்த மாசி மாதம் வந்து ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கூடுதல் நன்மைகளை தரக்கூடிய நல்லதொரு மாதமாக நிச்சயமாக அமையும். இந்த மாதம் வந்து நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னாக்கா காவல் தெய்வங்கள், ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களை வழிபாடு பண்ணீங்க அப்படின்னாக்கா பல மாற்றங்கள் வந்து ஏற்படும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். நல்ல முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகளை இந்த மாசி மாதம் உங்களுக்கு வழங்கும் அப்படிங்கிறதையும் நம்ம உறுதியாக சொல்ல முடியும். இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னா 14ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி 14, 15, 16, 17 இந்த 4 நாட்கள் சந்திராஷ்டம தினமாக வருது. அன்றைய தினம் முக்கிய முடிவுகள் எடுக்காதீங்க, வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க. மற்றபடி இந்த மாதம் வந்து பல சிறப்பு வாய்ந்த ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக ரிஷபராசிக்கு அமையும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.